வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதிங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சித்தாலப்பக்கம் ஜெயநகரில் ரீசேல் பிளாட் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தர் ஆகிடுங்க. இந்த பிளாட்டோட சைஸ் 2400 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும், கரெக்டாக 1 கிரவுண்டுங்க. இந்த 1 கிரவுண்டு பிளாட்டை ரெண்டாக நம்மளுக்கு பிரித்து தான் கொடுக்குறாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பிளாட்டாக பிரித்து கொடுக்குறாங்க. அதில் இந்த பிளாட் ஈஸ்ட் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்க இந்த கார்னர் நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்க இந்த பிளாட் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. 30x40 ரெண்டாக பிரித்து கொடுக்குறாங்க. 30 ஃபீட் ரோடு வந்துடும். பிளாட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு நம்மளுக்கு 30 ஃபீட் ரோடு தான். 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பிளாட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. 30x40 நல்ல ஃப்ரண்டேஜ் அண்ட் லென்த் இருக்குது. லேண்டு சேலுக்கு இருக்கிறதுனால லேண்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது சித்தாலப்பக்கம் ஜெயநகர் பஸ் ஸ்டாப்புங்க. இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 250 மீட்டர்ஸ் தான் நம்ம பிளாட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. பஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பேங்க்கு, சூப்பர் மார்க்கெட், ஷாப்ஸ் எல்லா கடைகளும் நம்மளுக்கு இருக்குங்க. ஆப்போசிட்டில் வேன் வந்துட்டுருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம சைட்குள்ளே போகிறவே. வாங்க லேண்டு ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இந்த ஏரியாலாம் கிரவுண்ட் வாட்டர் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளட் அஃபெக்ட் ஏரியா இது கிடையாது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியலான ஏரியாவில் தாங்க நம்ம பிளாட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இது ஈஸ்ட் சவுத் கார்னர் பிளாட்டுங்க. இந்த பிளாட் நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு பக்கத்தில் இருக்க பிளாட் ஈஸ்ட் ஃபேஸிங் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டீங்க, சித்தால பக்கத்தில் 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட் பார்த்துட்ருக்கேன், ஏதாச்சும் நல்ல பிளாட்டாக இருந்தால் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கான வீடியோ தாங்க. 30x40 ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நம்ம பிளாட் இருக்குங்க. லேண்டு சேலுக்காக லேண்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. லேண்டு சுற்றி காமௌண்ட் வால் இருக்கிறதுனால காமௌண்ட் போடுற செலவு நம்மளுக்கு கிடையாதுங்க. அதே மாதிரி லேண்டு பாருங்கள், ரோட்லேருந்து ஒரே லெவலில் தான் இருக்குது. நிறைய லேண்டு ரோட்லேருந்து ரொம்ப டவுனாக இருக்கும். லேண்டு வாங்கிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது மண்ணு கொட்டு ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு செலவாகுங்க. இந்த லேண்டில் நம்மளுக்கு அது கிடையவே கிடையாது. இந்த லேண்டோட ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் ஓனர் சொல்கிறது 5500 ருபீஸ். ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள் தாங்க, ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட், பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் 75-80% தாராளமாக நீங்கள் லோன் போகலாம். நல்ல ஒரு டீசெண்டான லொக்கேஷன் தாங்க நம்ம பிளாட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. உடனே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி இந்த லொக்கேஷன்லாம் தாம்பரம் கார்பரேஷனோட மெர்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. 30x40 1200 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. லேண்டுக்கு முன்னாடி ரோடு 30 ஃபீட் ரோடு தான். டோட்டல் பிளாட் ரேட் 66 லேக் வருங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த லேண்டை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஏபிஎம் ஹோம்ஸ்.